டிஜிட்டலைசேஷன், டிஜிட்டல் இந்தியா, இந்த வேர்டை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். டிஜிட்டலைசேஷன்னா என்ன? நம்ம பண்ணுற எல்லாத்தையுமே டிஜிட்டல் டெக்னாலஜிக்குள்ள கொண்டு வரணும். டிஜிட்டல் டெக்னாலஜினா என்ன? நம்ம கையில் இருக்கிற ஃபோன், லேப்டாப், சோஷியல் மீடியா, ஏடிஎம் கார்டு, இது எல்லாமே டிஜிட்டல் டெக்னாலஜி தான். எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் இந்தியாவே எடுத்துக்கோங்க. டிஜிட்டல் இந்தியானா கவர்மெண்டோட சர்வீசஸ் எல்லாமே ஈஸியாக எல்லாருக்குமே போய் சேரணும். அதுக்கு ஒரே வழி டிஜிட்டலைசேஷன். இப்போ நீங்க யாருக்காச்சும் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா கூட மணி கணக்கா பேங்க்ல போய் நிக்க வேணாம், ஜஸ்ட் நெட் பேங்கிங்ல சென்ட் பண்ணலாம். இல்லைன்னா இன்னும் ஈஸியா கூகுள் பே, போன் பேல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்பெல்லாம் எல்லாத்துக்குமே ஈஸி சொல்யூஷன் வந்துருச்சு. பட் இப்போ நான் சொல்றதுக்கும் என்னோட டைட்டிலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு திங்க் பண்ணலாம். பட் இனிமேதான் நம்ம வீடியோக்குள்ளேயே போக போறோம். எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் ஜென்ரேஷன்லலாம் இந்த ஃபோன், கம்ப்யூட்டர், ஏன் டிவி கூட சில பேரோட வீட்டில் தான் இருக்கும். அண்ட் அப்போலாம் டிவிலாம் வச்சிருந்தாலே பெரிய பணக்காரங்கன்னு நம்ம நினைப்போம். நம்மலாம் ஸ்கூல் விட்டா கிரிக்கெட், கபடி, கோலிலாம் விளையாட போயிடுவோம். பட் இப்போ இருக்கிற பசங்களெல்லாம் ஸ்கூல் விட்ட உடனேயே அவங்க ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிட்டு ஃபோன் இல்லைனா லேப்டாப் எடுத்துகிட்டு போய் கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வயசு குழந்தைக்கு கூட போனை ஆன் பண்ணி உள்ள போக தெரியுது. மொபைல், டிவி அப்படியே பார்த்து பார்த்து அவங்க கண்ணும் போயிடுது. சின்ன வயசுல கண்ணாடியும் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு எல்லாம் வளர்ந்து வர டெக்னாலஜி காரணமா, இல்லனா அந்த டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தராத பேரண்ட்ஸ் காரணமா? பேரண்ட்ஸோட ஒரே ரீசன் என்னன்னா, என்னோட 9 to 6 ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல தான் மொபைல் பாக்குறேன். பட் எப்படிதான் என்னோட பசங்களுக்கு மொபைல் பாக்குற பழக்கம் வந்துச்சுனே தெரியலன்னு. நம்மெல்லாம் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட பாட்டி இல்லைன்னா அம்மா நம்மளுக்கு தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. பட் இப்போலாம் டிவி இல்லைன்னா மொபைல்ல தாலாட்டு போட்டு விட்டுட்டு பசங்களை தூங்க வைக்கிறோம். இப்போ இருக்கிற பசங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே வழி மொபைல்ல ஏதாச்சும் ரைம்ஸ் இல்லைன்னா பொம்மை படத்தை போட்டு விட்டுட்டு நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். பட் நம்ம இப்படி டெய்லி பண்ண பண்ண பசங்களோட இமேஜினேஷன் பவர் குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் அவங்களுக்கு அதுதான் ரியாலிட்டின்னு தோண ஆரம்பிக்கும். நம்ம சின்ன வயசுல நம்மளுக்கு யாராச்சும் கதை சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா நம்மளே ஏதாச்சும் ஸ்டோரி புக் படிக்கும் போது நம்மளே நம்மளோட மைண்ட்குள்ள ஒரு இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு ராஜாராணி கதை சொன்னா கூட நம்மளோட மைண்ட்ல நம்மளே ஒரு பேலஸ் கட்டுவோம். நம்மளோட அம்மா அப்பா சொல்ற கதை எல்லாமே நம்மளே எதையும் பார்க்காமே நம்மளோட மைண்ட்ல இமேஜின் பண்ணுவோம். பட் இப்போ நம்மளோட பசங்களுக்கு அந்த கார்ட்டூன்ல வரவங்க தான் ராஜா, ராணி, அக்பர், பீபர் எல்லாமே. பசங்களுக்குள்ள நம்ம வளர்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பழக்கம் புக்ஸ் படிக்க வைக்கிறது. இந்த ஹேபிட்டை நீங்க சின்ன வயசுல அவங்களுக்கு பழக்கம் படுத்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட பசங்களுக்கு நம்ம எல்லாமே கொடுக்கறோம்னு சொல்லிட்டு நம்மளே அவங்களோட மைண்டை ஒரு சர்க்கிள்குள்ள எடுத்துட்டு வந்துடுறோம். அண்ட் டெக்னாலஜினால மெயினா நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வரலாம். ஒரே இடத்துல உட்காந்துட்டு கேம்ஸ் விளையாடுறதுனால ஒபிசிட்டி அண்ட் மென்டலாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். யார்கிட்டயாச்சும் பேசணும்னா மொபைல்ல கால் பண்ணிக்கலாம், இல்லைனா சாட் பண்ணிக்கலாம்னு இருக்கிறதுனால சோஷியல் இன்ட்ராக்ஷன் பண்ணவே இப்பெல்லாம் நிறைய குழந்தைங்க பயப்படுறாங்க. அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்பவே குறைஞ்சிட்டே போகுது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருப்பாங்க. ஸோ நம்மளோட பசங்களுக்கு லோன்லி ஃபீல் வர ஆரம்பிக்குது. இது ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளமா வரலாம். உங்க பசங்க கூட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் இப்பதான் ஆஃபீஸ்ல இருந்து வந்தேன், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங் டைம் வேணும், இப்பதான் நான் மொபைல் பாக்குறேன், இப்பதான் நான் டிவி பாக்குறேன்னுலாம் உங்களோட பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா நீங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்கன்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். நம்ம பிஸி லைஃப்ல சோசியல் மீடியா ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் தான். பட் நம்ம அதுக்குள்ளேயே போயிடுறோம். அண்ட் நம்மளோட பசங்களும் அதுக்குள்ளேயே எடுத்துட்டு வந்துடுறோம். எதுக்குமே வீட்டை விட்டு வெளியில வர வேணான்னு சொல்ற மாதிரி நம்மள சுத்தி நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. ட்ரெஸ் வாங்கணும்னா ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். ஹோட்டல்ல சாப்பிடணுமா, அதுக்குதான் இருக்காங்க நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம். என்னெல்லாம் வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டு அவங்களே எடுத்துட்டு வந்து கொடுத்துட போறாங்க. இதுக்காக எல்லாம் ரெடியாகி ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணணுமா? இந்த மென்டாலிட்டியா நம்மளோட பசங்களோட மைண்ட்ல வர விட்டுறாதீங்க. நீங்க வாழ்ந்த வாழ்க்கைய உங்களோட பசங்களுக்கும் கொடுங்க. அது சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். மார்க்கெட் போறது, இல்லைன்னா பக்கத்து கடையில போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வர்றது. நீங்க சின்ன வயசுல விளையாடின கேம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுங்க. தாயம், நொண்டி, கோலி அதெல்லாம் அவங்க கூட சேர்ந்து நீங்களும் விளையாடுங்க. அவங்களுக்கு ரைம்ஸ் பாடுங்க, ஸ்டோரி சொல்லுங்க. அண்ட் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க.
இப்போ இருக்கிற சூழ்நிலையில டெய்லி 9 hours பேரண்ட்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ பசங்களை தனியாக விடக்கூடாதுன்னு ஸ்கூல் முடிச்ச உடனே டியூஷன்ஸ்லாம் சேர்த்துடுறாங்க. எல்லாருமே 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு டயர்டில் தூங்கிடுறாங்க. இந்த ஒர்க் லைஃப்பை நான் தப்பு சொல்லலை, பட் அட்லீஸ்ட் பசங்களை மார்னிங் 1 hour சீக்கிரம் எழுந்துக்க வச்சு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்ல பழக்கம்லாம் சொல்லிக் கொடுங்க, புக்ஸ் படிக்க சொல்லுங்க, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, டியூஷனில் என்ன நடந்துச்சு எல்லாமே கேளுங்க. பசங்களை உங்களோட உலகத்துல கொண்டு வர ட்ரை பண்ணாதீங்க, நீங்க அவங்களோட உலகத்துக்குள்ள போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you all in my next video. Till then, bye bye from Jayshree Prabhu.